Hello friends, welcome back to my channel. This is Creation. இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரிமென்ட் செய்ய போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, லிக்விட வச்சு லேயர்ஸ் உருவாக்க போறோம். லிக்விட்ல லேயர்ஸா? வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது டிஃபரண்ட் பொருளோட டென்சிட்டியை பார்க்க போறோம். முதல்ல ஒரு கிளாஸ் எடுத்துர்க்கேன். அதுல நான் நார்மல் வாட்டர்ல கலர் mix பண்ணி அத நான் இப்ப போடுறேன். இப்போ நான் அந்த வாட்டரோட ஹனி சேர்க்கிறேன். ஹனி சேர்த்தேன்னு பாத்தீங்கன்னா கீழ ஒரு தனியா லேயர் உருவாக்கி இருக்கு. இப்போ இதுல வந்து நான் oil ஆட் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா மேல ஆயில் ஒரு லேயர் உருவாக்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹனி போட்டோனே அது கீழ ஒரு லேயர் உருவாக்கிச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஆயில் மேல ஒரு லேயர் உருவாக்கி இருக்கு. நடுவுல வந்து வாட்டர் ஒரு லேயர் உருவாக்கி இருக்கு. இப்போ வந்து டிஃபரண்ட் பொருட்களை போட்டு அதோட டென்சிட்டியை பார்க்கலாம். முதல் ஒரு நான் மெட்டல் நட்டு எடுத்துருக்கேன். அதை நான் இந்த லிக்விட்குள்ள போட்டோனே ஓகே அங்க பார்க்கலாம். அது ஹனி லேயர்ல போய் செட்டில் ஆயிடுச்சு. ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரேப் எடுத்துருக்கேன். அதை போட்டு பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா வாட்டருக்கும் அந்த ஹனிக்கும் நடுவுலையே இருக்கு, கீழே போல. அதாவது வாட்டர் லேயர்ல செட்டில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு கேப் எடுத்திருக்கேன், பாட்டில் கிளாப். அதை எடுத்து நான் போட்டோன்னே அது பார்த்தீங்கன்னா வாட்டருக்கும் அந்த ஆயிலுக்கும் நடுவுலையே இருக்கு. அதாவது ஆயில் லேயர்ல செட்டில் ஆயிட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். அதை இப்போ போட்டு பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு மேலேயே இருக்கு, உள்ள போல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட வாட்டர் லேயர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் டென்சிட்டி தான். ஹை டென்சிட்டியில் இருக்கிற பொருள் எல்லாம் உள்ள கீழே போயிடும், லோவில் இருக்கிறதெல்லாம் மேலேயே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ என்ஜாய்டு திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட்டோ பண்ணுங்கள்.